நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் எல்லாம் அந்த வகையில் இன்னைக்கு பயோகிராஃபி எல்லாரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க ஆமாங்க நாயகன் படத்துல நடிச்ச கார்த்திகாவை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க நாயகன் சந்திரமதி சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா கமல் சாரோடைய மகள் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா கமல் சார் இவங்கள அடிக்கிற சீனா இருக்கட்டும் அண்ட் கிளைமேக்ஸ்ல வர அந்த எமோஷனல் சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாமே இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே எமோஷனலான மொமெண்ட் தான் சொல்ல முடியும் குறிப்பா கமல் சாரோடைய ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பேவரட்டான மூவியா இருக்கும் கார்த்திகாவை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில செமையா கலக்குன ஒரு ஹீரோயினா வளம் வந்திருக்காங்க குறிப்பா மோகன்லால் அண்ட் கார்த்திகா இவங்க ரெண்டு பேருடைய பேருக்காகவே நிறைய படங்களை எடுத்தவங்களும் இருக்காங்க நிறைய படங்களுக்கு ரசிகர்களாகவும் இருக்காங்க இவங்க யாரு இவங்க எப்படி மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க இப்போ என்ன பண்றாங்க ஏன் சினிமா விட்டு போனாங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன

ஒரு குரூப் டான்ஸரா தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சாமியா கலக்கிருக்காங்க ஆமாங்க மலையாள இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க குரூப் டான்ஸரா அறிமுகமானாங்கட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான பிரபாத சந்தியா அப்படின்ற படம் மூலயமா இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அறிமுகமாகறாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான ஒரு பலி கிளிக்காத்த அப்படின்ற ஒரு படம் மூலயமா இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அறிமுகமாக அதாவது குரூப் ஒருத்தவங்களா இருக்காங்க பாலச்சந்திரன் மேனன் அவர்கள் இந்த குரூப் டான்சர்ல ஒருத்தவங்கள சூப்பரா ஆடுறத பாத்துட்டு அடுத்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு அது எந்த படம் போல் படம் இவங்க ஒரு மனிச்சப்பு அறிமுகமாக்குறாங்க கிட்டத்தட்ட இருபது மலையாள படங்களை நடிக்க தொடங்குறாங்க இவங்களுடைய கெரியர்ல ஒரு முக்கியமான படம் வெற்றிகரமான படம் அப்படின்னா அது இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நடிச்ச காலவட்டம் இந்த படம் தான் இவங்களுடைய கிராஃப் ஏறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாவே இந்த படம் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த படத்துல மோகன்லால் கூட பேர் பண்ணிருப்பாங்க பிரியதர்ஷன் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு இந்த படத்துல இவங்க சாவித்ரி அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க மோகன்லால் வினோத் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு இதுல கூட்டில் இன்னும் அப்படின்ற பாடல் இப்ப வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில நிறைய பேருடைய பாடலாகவும் இருக்கு இவங்களுக்கு பர்த்டே வந்தாலும் சரி மோகன்லாலுக்கு பர்த்டே வந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த பாடலை வச்சு எடிட் எல்லாம் பண்ணுவாங்க இந்த ஒரு படம் மட்டும் மோகன்லால் கூட சேர்ந்து பண்ணலங்க அடுத்தடுத்த படங்கள் கிட்டத்தட்ட அஞ்சாறு படங்கள் மோகன்லால் கூடவே சேர்ந்து பேர் பண்ணிருக்காங்க அதனாலேயே இவங்க பேவரட் கப்பலா கூட வளம் வந்திருக்காங்க கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சன்மான சொல்லுவருக்கு சமாதானம் கோபால கிருஷ்ணாவும் மீரா அப்படின்ற கேரக்டரும் பண்ணிருப்பாங்க காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல மோகன்லால் சீது அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு மாயா அப்படின்ற கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஜனவரி ஒரு ஊர்மா அப்படின்ற படத்துல ராஜு நிம்மி அப்படின்ற கேரக்டர் ரெண்டு பேரும் பண்ணிருப்பாங்க அதே வருஷத்துல இவிடே எல்லா சுகம் அப்படின்ற படம் மூலயமா மகனால் அப்போன்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு கார்த்திகா அவர்கள் கார்த்திகாவா நடிச்சிருப்பாங்க இப்படி நிறைய ஹிட் ஆன படங்கள் மலையாளத்துல இவங்க நடிச்சிட்டே இருக்கும் போதுதான் அப்படியே தமிழ்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குதுங்க அது எந்த படம் பாத்தீங்கன்னா பூவிழி வாசலிலே இந்த படம் தான் இவங்களுக்கு தமிழ்ல அறிமுகப்படன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துல இவங்க சத்யராஜ் அவர்களுடைய மனைவி கேரக்டர் பண்ணிருப்பாங்க சுஜிதா இவங்களுடைய மகள் கேரக்டர் பண்ணிருப்பாங்க அந்த குழந்தைய வச்சுதான் படமே ஓடும் அந்த குழந்தைய எப்படியாவது கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டமே அலைவாங்க இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளத்துல தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க அதை அப்படியே தமிழ்ல ரீமேக் பண்ணிருப்பாங்க வாசல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு இந்த படம் மலையாள தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இப்படி அஞ்சு மொழிகளையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மொழியிலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில வித்தியாசங்கள் பண்ணிருப்பாங்க ஒரு மாறாத வித்தியாசம் என்னன்னா இந்த குழந்தை தாங்க ஏன்னா ரொம்ப அழகாவே சூப்பராவே நடிச்சிருப்பாங்க சுஜிதா அந்த வகையில இந்த அஞ்சு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பேவரட் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல நடிக்கும் போதே இவங்களுக்கு அடுத்து ஒரு படத்துடைய வாய்ப்பு கிடைக்குது அது இவங்க எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு தான் சொல்ல முடியும் உலக நாயகன் அவர்களுடைய மகள் கேரக்டர் பண்ற வாய்ப்பு கிடைக்குது ஆமாங்க நாயகன் இந்த படத்துல கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க பாம்பேவோட டானா வள கமல் சார் இது ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அப்படின்றதும் தெரியும் ஏன்னா கமல்சாருக்கு அப்போ பாம்பேல ஒரு பிரச்சனை நடந்துதான் அதை தீர்க்கிற வகையில தான் டானை சந்திக்க போயிருக்காங்க அவரை வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்தாராம் மணிரத்னம் அவர்கள் அவருக்கு நன்றி சொல்ற விதமா தான் மணிரத்னம் அவர்கள் சொன்னாலும் சொல்லலாலும் கமல் சார் இவரோட ரோலை நம்ம பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த படத்துல நடிச்சிருப்பாராம் சோ இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஆனா இதுதான் உண்மையான ஸ்டோரி அப்ப இருந்த மேகசின்ஸ் கூட சொல்லிருக்காங்க இந்த படம் கார்த்திகாக்கும் ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச படம் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சூப்பராவே நடிச்சிருப்பாங்க யதார்த்தமான நடிப்பு இவங்க எப்பவுமே மலையாளமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் ஒரு வட்டமான பொட்டை பெருசா வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு மேக்கப் இருக்க மாட்டாங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு கதைக்களத்துல எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பராவே

ஈஸியாக மேலே கை போடுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் நடந்து தான் ஆனால் அவங்க ஏன் மேலே கை போடுறீங்கன்ட்டு கையை எடுத்து எடுத்து விட்டாங்களா ரெண்டு மூணு முறை அந்த மாதிரி பண்ணும்போது கோவப்பட்டு இது போல ஃபோட்டோஷூட்டே தேவையில்லைன்ட்டு கோவப்பட்டு போயிட்டாங்களாம் அந்த கோபத்தில் படத்தில் சும்மா அடிக்கிற மாதிரி சீனை வைக்க சொன்னால் ஒரிஜினலாகவே கமல் சார் அவங்க கணத்தில் அறிஞ்சதாக சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அதனால தான் இதுக்கப்புறம் நான் இந்த சினிமாவில் நடிக்கவே மாட்டேன் தமிழ் சினிமாவே எனக்கு வேணான்ட்டு விட்டு போயிட்டாங்களாம் ஃபைனலாக அங்கே நைன்டீன் நைன்டி ஒன்ல ஒரு மலையாள படம் நடிச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல சுனில் குமார் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு விஷ்ணு சுனில் ஜெயக்குமார் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுலதான் இவருக்கும் ஒரு நபருக்கும் திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடந்தது அப்போ மோகன்லால் அவர்கள் கூட அந்த திருமணத்துல வந்திருப்பாரு அந்த வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆச்சு குறிப்பா இந்த ஹாப்பியான நியூஸ் நடிகர் வினித் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா செலிபிரேட் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு இவங்களுடைய மகன் விஷ்ணு ஒரு வெட்டினரி சார் சர்ஜனாவும் இருக்காரு அதே நேரம் ரேடியாலஜிஸ்டாவும் இருக்காராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஏவிஎம் உன்னி அர்ச்சிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஷோல மம்முட்டி அவர்களும் இவங்களும் கலந்திருப்பாங்க அதுல கார்த்திகா அவர்கள் ஒரு பாடலும் பாடி அசைத்திருப்பாங்க வரைக்கும் ரொம்ப நல்லாவே சினிமா இண்டஸ்ட்ரிய கலக்கிட்டு வந்த ஒரு அற்புதமான நடிகைன்னு தான் சொல்ல முடியும் நீங்க எந்த அளவுக்கு இவங்களை சினிமா இண்டஸ்ட்ரியில மிஸ் பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ண நினைச்சு உடனே நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பில் பிரச் பிரஸ் பண்ணிடுங்க